हेलो फ्रेंड्स वेलकम टू साम्स इन्फो सो इनकी पाक न्यूज़ पाती थर्ड वेव रिलेटेड इन्फॉर्मेशन नया अदूँ पातेटे जनरल इन्फॉर्मेशन और एक्साइटिंग अपडेट अதையும் பார்த்துடுவோம் सो வாங்க வீடியோக்குள்ள போலாம் फर्स्ट पाती डेली दाना डेली वो पाती डाक्टर को वो कोरोना वंदे कोरोना वो क्यूर पड़ी अम्चिटा क्यूर पड़ी अम्चिट पे कुछ ना कल्चर डबल वैक्सीनेशन मुड़चटा मुड़च पे पाती मरबी कोविड टेस्ट पाँचा कोविड वो पॉजिटिव उड़े शाटा डे इं वांगा कूपे डे उम्मीद इवेंगे टेस्टा वे यार टेस्टाड़ा इवंटा वैक्सीनेशन पटाचल अना सर ओके सेकंड वेव वरदू चांसस् अब मरबी क्यूर पड़ी अम्चिटा कुछ ना कल्च मे टेस्ट मरबूँ कोरोना वंदे डाक्टर आड़ी पिछिकटा डे उम्मीद इवंता वनचा वे यार टेस्ट मिस मकर पड़ा सीकर से पड़ा अटा आक्चुअल पाती मूणु वाटी अटैक आलमें कंफ्यूसडा इतमें पाती திருப்பி திருப்பி வருது वैक्सीनेशन போட்டோம் இல்ல மிஷின் ஏதோ ஃபால்ட்டா இல்ல மூணு வாட்டியும் வேற வேற வேரியன்ட் அஃபெக்ட் ஆயிருக்கான்னு சொல்லி தனிப்பட்ட டீம் வச்சு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க இது கூடிய விரைவில் சொல்றதா சொல்லிருக்காங்க இப்படி இருந்துச்சுனா மறுபடியும் वैक्सीनेशन போட்டவங்களுக்கு இதே மாதிரி வரதுக்கு சான்சஸ் இருக்கு அதனால தான் தனிப்பட்ட முறையில் ரிசர்ச் பண்றாங்க सो एम्स आलरे சொல்லிருந்தாங்க लास्ट मंथ पाती अब और ना लक्ष केस वो थर्ड वेव आरमीचना अब ब्रो भयपड़ींग और लक्षम अब ब्रो इला भयमे ब्रो इनकी पाती मेडिकल एजेंसी और आरायची पड़ी इंडिया थर्ड वेव वो अधिकमाच अब मिड पीक वो 4 लक्ष केस वो ना की अगर अंदर बीजे कलपा आवा ऐन कटी लास्ट पैंडमिक सेकंड वेव पेट टाइम पाती अब नया पेर कट 1.5 लक्ष कुछ तनुடைய ஃபேமிலி இறந்துட்டாங்க அனாதையா நிக்கறாங்க அப்படிங்கற மாதிரி ஒரு ஸ்டாட்டிஸ்டிகல் டேட்டா ப்ரூஃப் பண்ணாங்க ஓகேவா இத்தனைக்கு செகண்ட் வேவ்ல வந்து அதிகமா பாதிப்படைஞ்சது வந்து அடல்ட் பீப்பிள் யங் பீப்பிள்க்கு தான் ஓகேவா குழந்தைகளுக்கு அந்த அளவுக்கு பாதிப்பு ஆகல ஆனா இந்த வாட்டி சயின்டிஸ்டிகல் டேட்டா ப்ரூவ் பண்ணது தேர்ட் வேவ்ல குழந்தைகள் அதிகமா பாதிக்கும் அப்படினு ஓகேவா அதனால உங்க வீட்ல இருக்கிற சில்ட்ரன்ஸ் அதான் சரி வெளிய இருக்கறவங்க யாரா இருந்தாலும் சரி நீங்க சில்ட்ரன்ஸ் சேஃபா பாத்துங்க தேவையில்ல வெளிய அனுப்பிச்சுடாதீங்க அப்படினு சொல்றாங்க ஏன்னா அந்த மெடிக்கல் ஏஜென்சி ஸ்ட்ராங்கா சொல்றது என்ன அப்படினா இதே நிலைமை பெர்சிஸ்ட் ஆச்சு அப்படினா லாக் டவுன் தமிழ்நாடு லெவல்ல சரி இந்தியா लेवल सर वार्ता वायप रोम अधिकमेंटा सो बी केयरफुल स्टे होम स्टे सेफ सो இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி ஒரு மாசம் இருக்கு ரெண்டு மாசம் இருக்கு ஓகேங்களா இந்தியா லெவல்ல எந்தெந்த ஸ்டேட்ல வந்து वैक्सीनेशन அதிகமாக வேஸ்ட் பண்றாங்க எந்த ஸ்டேட் वैक्सीनेशन வேஸ்ட் பண்ணவே இல்ல அப்படினு சொல்லி ஒரு அனலிட்டிகல் டேட்டா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணினாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா கேரளா தான் ஃபர்ஸ்ட் இடம் வந்து பதிச்சிருந்துச்சு वैक्सीनेशन வேஸ்டே பண்ணலன்னு சொல்லி தமிழ்நாடு தான் இந்தியால இருக்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா वैक्सीनेशन வேஸ்ட் பண்ணிருந்தாங்க அப்படினு சொல்லி மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிருந்தாங்க இதையே சவாலா எடுத்துட்டு இப்போ ரெண்டு மாசத்துல ஓகேங்களா वैक्सीनेशनல யாரெல்லாம் வேஸ்ட் பண்ணிருக்கானோ அனலிட்டிகல் டேட்டா रिलीज பண்ணாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா 0 வேஸ்ட் தமிழ்நாடு அப்படினு சொல்லி ஃபர்ஸ்ட் இடத்துல வந்திருக்காங்க அவங்க ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாங்க நீங்க என்னதான் சொன்னாலும் நாங்க பாத்தங்க இப்படி தான் இருப்போம்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு வாரம் இருக்கு ஓகேங்களா சுப்ரீம் கோர்ட்ல நம்ம தமிழ்நாடு பெருமைப்படுத்துற மாதிரி ஒரு கேஸ் போயிட்டு இருக்கும்போது இந்த செகண்ட் வேவ்ல மெடிக்கல் கட்டமைப்புல தமிழ்நாட்டுல கரெக்ட்டா வெச்சு மக்களை காப்பாத்திட்டாங்க கேसेस கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க சோ அவங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட்னு சொல்லி அங்க இருக்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜே வந்து ஓபன் ஸ்டேட்மென்ட் கொடுத்திருந்தாரு அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு வந்து மெடிக்கல் கட்டமைப்புல வந்து சரி சர்வே பண்ணிட்டு இருக்காங்க அந்த pandemic சிச்சுவேஷன்ல நம்ம பொதுமக்கள் பாத்தீங்கன்னா வந்து இந்த தேர்ட் வேவ்ல அதிகமா வெளிய வராம இப்ப தேவையில்லாத இடத்துல வந்து கூட்ட கூடாம இருந்திருந்தா ஓகேங்களா நிறைய வேரியன்ட் வராது ஸ்ப்ரெட் ஆகாது ஈஸியா அந்த தேர்ட் வேவ்ல தப்பிச்சுக்கலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கங்க அத நாங்க எல்லா இடத்துலயும் பதிவு பண்ணிட்டே இருக்கோம் சரி விடுங்கப்பா எப்ப பார்த்தாலும் கொரோனான்னு பார்த்தாலே பயமா இருக்குப்பா அப்படினு சொன்னீங்கன்னா சரி ஓகே வேற ஏதாவது பேசுவோம் அப்படினு சொல்லிட்டு யுஎஸ்ல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம மனுஷங்களை எரிச்சாலோ அது விலங்குகளை எரிச்சாலோ ஏதோ சாம்பல்னு ஒன்னு வரும் அதை வச்சு நம்ம ஊர்ல என்ன பண்ணுவாங்க திருநீர் பண்ணுவாங்க இந்த பழனி ஆண்டவன் நினைச்சிட்டு அப்பா சாமின்னு பூசிக்க வேண்டியதான் அதுதான் பண்ணுவோம் ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2016 ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி சாம்பல்ல இருந்து டைமண்டை உருவாக்கி இருக்கிறாங்க ஓகேவா அந்த டைமண்டை உருவாக்கி அதில் நெக்லஸ் ஃபார்ம் பண்ணி அதுலேருந்து இப்போ இந்த 4 வருஷம் 5 வருஷத்தில் அவரோட ப்ராஃபிட் எவ்வளோ தெரியுமா அந்த கம்பெனிக்கு $10 மில்லியன் வந்து ப்ராஃபிட் எடுத்துருக்கிறாங்க இதில் அப்படின்னா வெறும் சாம்பல்ல இருந்து ஸோ இப்போ இதில் எது தெரிஞ்சுக்கலாம் என்ன இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்துலேருந்து எவ்வளோ விஷயத்தை கொண்டு வர முடியுங்கிறது ஒரு ஆள் ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து பேரா எடுத்துக்கணும் நம்மளுமே வந்து இருக்கிறத வச்சு ஐயோ எனக்கு இது கிடைக்கல இதனால நான் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அப்படியே ஒதுங்கிடாம கிடைக்கிறத வச்சு என்னால என்ன வண்டர்ஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நீங்க யோசிங்கங்கற இன்ஸ்பயர் டாக்காக தான் இந்த டாபிக் எடுத்தது சரி இந்த டாபிக் அப்படியே முடிச்சுக்கலாம் பார்த்தோன்னே கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க சாம்பல் வந்து எப்படி எடுத்தாங்க என்ன ஆச்சு என்ன ரிசர்ச் என்ன கெமிக்கல் யூஸ் பண்ணாங்க சீக்கிரம் சொல்லுங்க நாங்கள் நிறைய சாம்பல் அள்ளி பண்ணுறோம் அடிவீங்க அதெல்லாம் நாங்கள் தனிப்பட்ட முறையில் பெரிய அளவுக்கு ரிசர்ச் பண்ணோம் அந்த அளவுக்கு முடியல ஓகேங்களா கண்டிப்பாக பண்ணால் நாங்கள் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறோம் ஸோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் எங்கள் வந்து தங்கச்சி காலேஜுக்கு போயிருந்தேன் ஃபீஸ் அதிகமாக கேட்குறாங்க பஸ் ஃபீஸ் வாங்குறாங்க ஹாஸ்டல் ஃபீஸ் வாங்குறாங்க மெஸ் ஃபீஸ் வாங்குறாங்க வந்து என்னென்னு பேசுடா அப்படின்னு சொன்னால் தங்கச்சி சரி நான் மண்டையை பிச்சுக்கிட்டே இருந்தேன் சரி எதுக்குன்னு அப்படின்னு இருந்தேன் சரி வான்னு தங்கச்சி கூப்பிட்டு போனேன் அங்கே போன உடனே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு காலேஜுக்கு போய் मास्क कल्टने பசங்கள்லாம் கூடிட்டாங்க அண்ணா அண்ணா மாரி ப்ரோ சாம் info தான அப்படி இப்படி கூடிட்டாங்க நான் ரொம்ப தேங்க்ஸ் நான் ரொம்ப ஹெல்ப் பண்ணீங்கனா எங்களுக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்கனா நினைச்சு கூட பார்க்க முடியலனா அப்படினாங்க அதுல ஒருத்தன் என்ன பார்த்தீங்கன்னா நான் வந்து அவனுக்கு காலேஜ் ஃபீஸ் எக்ஸாம் ஃபீஸ் எல்லாம் பே பண்ணியிருந்தேன் அவன் ஃபேஸை நான் பார்த்ததில்ல அங்கே அவன் வந்து எனக்கு வந்து ஆனால் நீங்கள் தான் எனக்கு பே பண்ணிங்கன்னு சொன்னான் அப்படியே எனக்கு ஸ்மைல் ரொம்ப அதிகமாகிடுச்சு என்ன பேசுகிறது ஏது பேசுகிறதே தெரியல அப்படியே சைலண்ட்டாக இருந்துக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் ஒரு செல்ஃபி ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டேன் உங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் லவ் பண்ணுவீங்க என்னையா அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக என்னால் முடிஞ்சால் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பேன் உங்களுக்காக நான் கஷ்டப்படுவேன் ஓகேங்களா அது மட்டும் நான் உறுதியாக சொல்கிறேன் இப்போ என்னால் சர்வே பண்ண முடியல அதான் கொஞ்சம் சைலண்ட்டாக ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்குறேன் ஸோ நிறைய பேர் அந்த இடத்துல கேட்டீங்க ஏன் அப்டேட் கொடுக்கலன்னு சொல்லி அப்டேட் வராதனால தான் நான் கொடுக்கல அப்டேட் கண்டிப்பாக வந்தால் நான் கண்டிப்பாக கொடுப்பேன் வெயிட் பண்ணுங்கள் ஸோ ஓகே இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சாம்ஸ் இன்ஃபோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் ஹேஷ்டாக் சாம்ஸ் இன்ஃபோன் போட்டு வழக்கம் போல சொல்லுவீங்கல்ல ப்ரோ இந்த டாபிக் பேசுங்க அந்த டாபிக் பேசுங்க அதே மாதிரி சொல்லிவிடுங்க நான் கண்டிப்பாக செக் பண்ணி ரிப்ளை பண்ணுறோம் இல்லை வீடியோவில் பேசுகிறோம் ஓகேவா ஸோ இப்போதைக்கு வீடியோ சைன் ஆஃப் பண்ணிக்கிறோம் வித் மீ சூர்யா அண்ட் மாரி பை 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 சார் ஓகே எல்லா கமெண்ட்டும் இனிமேல் ரிப்ளை பண்ண போகிறாங்க நீங்கள் யார் எந்த கமெண்ட் போட்டாலும் சரி எல்லா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் போட்டாலும் சரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போட்டாலும் சரி எல்லா கமெண்ட்ஸும் நீங்கள் ரிப்ளை பண்ண போகிறோம் எல்லாம் வேர்வை சிந்தி வேலை செய்ய போகிறோம் ஓகேங்களா ஸோ ஓகே பாட்டு பாடலாம் சரி ஓகே உனக்கே உயிரானே என்னாலும் என்னை நீ மறவாதே நீ இல்லாமல் எது நிம்மதி நீதான் என்றும் என் சந்நிதி கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உனை நானே